நாளொன்றுக்கு 50,000 பேர் வந்து செல்லக்கூடிய கோயம்பேடு சந்தையில் 10,000 தொழிலாளர்கள் உழைக்கும் பணியிடத்தில் அடிப்படை சுகாதார விஷயங்கள் கூட இல்லை என மார்ச் 27 சாணக்கியாவில் கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது. இன்று கோயம்பேடு சந்தையின் மூலம் ஏற்பட்ட தொற்று மட்டும் 150 பேரை கடந்துள்ளது. ரேஷன் கடைகள் மூலம் ஜூன் மாதமும் அரிசி, சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையின் நெருக்கமான மக்கள் தொகைதான் கொரோனா அதிகரிப்புக்கு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சந்திரசேகரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மே 7 முதல் டாஸ்மாக் கடைகளை திறப்பது இந்த 40 நாட்களாக வேலை இழந்தும் வாழ்வாதாரங்களை இழந்தும் தவிக்கும் குடும்பங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும், மது அருந்தாமல் மக்கள் இருக்கும் இந்த சூழலை பயன்படுத்தி முழு மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கல்லூரிகள் ஆகஸ்ட் 1 புதிய மாணவர்களுக்கு செப்டம்பர் 1 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. JEE மெயின் தேர்வுகள் ஜூலை 18, 20, 21, 22 மற்றும் 23 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு ஜூலை 26 நடைபெறும். JEE அட்வான்ஸ் தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மே 7 13 வரை 12 இருந்து இந்தியா வரவுள்ள 64 விமானங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஐக்கிய அரபு அமீரத்தில் இருந்து 10 விமானங்களும், பிலிப்பைன்ஸ், குவைத், சிங்கப்பூர், சவுதி அரேபியாவில் இருந்து தலா 5 விமானங்களும், வங்கதேசம், மலேசியா, அமெரிக்கா, இங்கிலாந்தில் இருந்து தலா 7 விமானங்களும், பஹ்ரைன், கத்தார், ஓமானிலிருந்து தலா 2 விமானங்களும் இந்தியாவுக்கு இயக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். அவற்றுள் 9 இருந்து வரும் 11 விமானங்கள் தமிழகத்தில் தரையிறங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து மீட்கப்படுபவர்களை அந்தந்த மாநில அரசுகள் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் தனிமைப்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் நீங்கள்தான், நீங்கள் தராவிட்டால் அரசிடம் பணம் இல்லை என கூறியவாறு மது வாங்க திரண்டு வந்தவர்கள் மீது மலர்களை தூவிச் சென்றார் ஒருவர். இந்த காட்சி இணையத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி பேக்கேஜை நிதி அமைச்சகத்திடம் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கொடுத்து 1.5 மேலாகிவிட்டது. அது ஏன் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதுகு தண்டு பிரச்சினை இருந்தும் மத்திய அரசு வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் தருவதாக செய்தி வந்ததும், உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் இருந்து ஃபிரோசாபாத்துக்கு 30 கிலோமீட்டர் நடந்தே சென்ற ராதாதேவி என்ற பெண்மணி ஜன்தன் கணக்குகளுக்கு மட்டும் அது செலுத்தப்படும் என தெரிந்ததும் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பி நடந்தே வந்தார். இந்த செய்தி வெளியில் தெரிய 207 ரூபாயாக இருந்த அவரது வங்கி இருப்பு தற்பொழுது 26,000 ரூபாயாக மாறியுள்ளது. தன்னை யார் என்றே தெரியாதவர்கள் செய்த உதவியால் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் உள்ளதாக கூறியுள்ளார் ராதாதேவி. லாக்டவுனுக்கு பிறகான காலகட்டத்திற்கு பொது போக்குவரத்து சம்பந்தமான பரிந்துரைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. நெரிசலை கட்டுப்படுத்த அலுவலக நேரங்களை மாற்றி அமைக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்தங்களை அதிகரிப்பது, நுழையவும் வெளியேறவும் தனித்தனி வாயில்களை அமைப்பது, பேருந்து பயணிகள் எண்ணிக்கையை குறைப்பது, எக்ஸ்கலேட்டர்களில் 5 படிகளுக்கு 1 என்ற ரீதியில் உபயோகிப்பது உள்ளிட்ட பரிந்துரைகள் மற்றும் விதிகளை மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் வெளியிட்டார். டெல்லியில் உள்ள பிரபலமான பள்ளி ஒன்றின் மாணவர்கள் இன்ஸ்டாகிராமில் பாய்ஸ் லாக்கர் ரூம் என்ற சாட் ரூமில் சக மாணவிகளை கற்பழிப்பதை பற்றியும், அவர்களை பற்றி ரசக்குறைவாகவும் மிக சகஜமாக பேசியது, தவறான படங்களை பகிர்ந்தது உள்ளிட்டவை இணையத்தில் வேகமாக பரவியது. சம்பந்தப்பட்ட மாணவனை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக போலீஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்குக்கு டெல்லி மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 4,058 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 508 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2,537 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,485 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். 33 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தேசிய அளவில் 47,396 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 32,840 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 12,977 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 1,575 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா அதிகரிப்பதன் காரணம் பற்றி சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பியிருந்த கேள்விக்கு 34,253 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அது அரசின் அலட்சியம் என 18.3% பேரும், அது மக்களின் அலட்சியம் என 81.7% பேரும் வாக்களித்துள்ளனர்.